ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்புகுடி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ரவா ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பாப்புகுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து கடாயை எடுத்து வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதும் 1 கப் ரவையை சேர்த்துங்க. ரவை சேர்த்து அதை நல்லா வறுத்தெடுத்துங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து அதே கடாயில் வந்து 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பிசு பிசுன்னு வர மாதிரி சுகர் சிரப்பை கரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஆற வச்ச ரவையை வந்து சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. வாட்டர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆகிறதுக்கு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து 1/4 கப் பால் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வந்து 1 கப் ட்ரை கோகோனட் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயும் வந்து தேங்காய் காய வச்சு செஞ்சுக்கலாம். இது வந்து கடையிலையும் கிடைக்கும். நாங்கள் வந்து இதை வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணோம். நீயே கடையில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த கலர் வேணால் சேர்த்துக்கங்க. ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. Thank you.
ஆயிருச்சு. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதில் மேலே வந்து நம்ம வந்து நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆற வச்சதுனால கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் பேட்டி அப்ளை பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பெரிய பால்ஸ் எடுத்து ஊற்றிங்க. நல்லா உருட்டிட்டு அதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிங்க. ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு நம்ம நறுக்கி வச்ச நட்ஸை வந்து இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பால்ஸ் மாதிரி ஊற்றிங்க. நல்லா உருட்டிட்டு ஃபிங்கர் வச்சு அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு கரண்டி வச்சு நம்ம டிசைன் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் போட்டுங்க. டிசைன் போட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் மேலே வந்து நறுக்கி வச்ச நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுற மாதிரி மீதமுள்ள மாவில் எல்லா மாவுலையும் நாங்கள் உருட்டி டிசைன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ரவா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்புக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.